Hello friends, welcome back to Suha Academy. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 8 ஓட யூனிட் 16 ஆன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கற லெசன்ல தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுல ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் 3 பார்ட்ஸ்ல மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னா என்னென்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இப்போ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட யூசஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, இல்ல கொடுத்திருக்கிற ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இப்போ யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் such as medicine, agriculture and industry. சோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மெயினா எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெடிசன் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. செகண்ட், அக்ரிகல்ச்சர், விவசாயம் பண்ண கூட இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் ஆகுது. அண்ட் இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரினா நாங்கள் எது மேனுஃபேக்சராக பண்ற இடமா இருந்தாலும் அதை இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லயுமே இதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது தான் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதுல எதை பத்தி பார்க்க போறோம்னா மெடிசன் பத்தி பார்க்க போறோம். ஸோ வி அப்டைன் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் ஃப்ரம் மைக்ரோப்ஸ். ஸோ ஆன்டிபயோட்டிக்னா என்னங்க? இந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள போனா அது வேற ஏதாவது, அதாவது டிசீஸ் உருவாக்குறது வந்தது அப்படின்னா அதை வந்து தடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பத்தி கீழே அடுத்த டாபிக் இருக்கு, நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ வந்து வேக்சின்ஸ் அப்படின்னா என்னங்க? இன்ஜெக்ஷன் போடுறோம்ல, ஊசி போடுறோம்ல. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ், வேக்சின்ஸ், இது எல்லாமே வந்து மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் மைக்ரோப்ஸ்ன்னு சொல்றோம். இதுல இருந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ். The word anti means against. So இந்த anti அப்படிங்கறக்கு வார்த்தை என்னன்னா againstன்னு அர்த்தம். againstனா என்னங்க? எதிர்த்து. அதாவது இப்போ இவங்களை எதிர்த்து இவங்க இத பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, சோ அதுதான் against அப்படின்னு சொல்லுவோம். So antibiotic is a substance produced by living organism which is toxic for other organisms. So இது வந்து living organism, உயிரினங்கள்ல இருந்து தான் வந்து உருவாக்கப்படுகிறது. அண்ட் இது வந்து மற்ற ஆர்கானிசம்க்கு, டாக்ஸிக்னா என்னங்க? விஷம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மற்ற ஆர்கானிசம்க்கு இது வந்து ஒரு விஷமா இருக்கும். ஓகே, சர் அலெக்சாண்டர் ஃபிளெமிங் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கவர் ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் இன் தி இயர் 1928. மேல ஒரு பிக்சர் கொடுத்திருந்தாங்கல்ல, அந்த பிக்சர் தான் பெனிசிலின் அப்படிங்கிறது. ஸோ இந்த பெனிசிலின் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா சர் அலெக்சாண்டர் ஃபிளெமிங். எந்த வருஷம் கண்டுபிடிச்சிருப்பாருன்னா 1928ல. த ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் வாஸ் அப்டைன்டு ஃப்ரம் த ஃபங்கை. ஸோ இந்த பெனிசிலின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் எதுல இருந்து கிடைக்குதுன்னா பெனிசிலியம் கிரைசோஜீனம். It is used to treat diseases such as. So இந்த பெனிசிலின் அப்படிங்கிறது என்ன, இந்த டிசீஸை வந்து ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டெட்டனஸ் அண்ட் டிப்தீரியா. ஸோ மெயினா ரெண்டு டிசீஸ் என்ன சொல்றாங்க, டெட்டனஸும் டிப்தீரியாவும். இந்த ரெண்டையும் கியூர் பண்றதுக்கு, அதாவது ட்ரீட் பண்றதுக்கு தான் பெனிசிலின் யூஸ் ஆகுது. The antibiotic streptomycin. So streptomycin அப்படிங்கிறது பெனிசிலின் மாதிரி ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். Is obtained from, இது எதுல இருந்து வருதுன்னா streptomyces bacteria. பெனிசிலின் வந்து ஃபங்கைல இருந்து வருது, streptomycin வந்து பாக்டீரியாவான streptomycesல இருந்து வருது. To cure various bacterial infections. ஓகேங்களா? சோ இது எதுக்காக யூஸ் ஆகுது streptomycin? பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அதை வந்து கியூர் பண்றதுக்காக இது யூஸ் ஆகுது. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா பிளேக். ஓகேங்களா? இப்போ வேக்சின்ஸ் பத்தி படிக்க போறோம். Vaccines are prepared from dead or weakened microbes. அதாவது ஆல்ரெடி இறந்த அல்லது ரொம்ப வீக்கா இருக்கிற மைக்ரோப்ஸ்ல இருந்து தான் வேக்சின்ஸ் அப்படிங்கறத ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எட்வர்ட் ஜெனர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கவர் ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். ஸ்மால் பாக்ஸ் வேக்சின், அதாவது அம்மை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க, சிக்கன் பாக்ஸ்னா பெரிய அம்மை, ஸ்மால் பாக்ஸ்னா சிறுசா வர அம்மைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்மால் பாக்ஸுக்கு வேக்சினேஷன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எட்வர்ட் ஜெனர் அப்படிங்கிறவர் தான். ஹி காயின்டு த டேர்ம் வேக்சினேஷன். அது மட்டும் இல்ல, வேக்சினேஷன் அப்படிங்கிற டேர்ம், அதாவது வேக்சினேஷன் ஒரு வார்த்தையை கொண்டு வந்ததும் எட்வர்ட் ஜெனர் தான். When the vaccine is injected to the body of the patient, the body produces antibodies to fight against the germs. அதாவது வேக்சினை உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் பண்ண உடனே ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அந்த பேஷண்ட் கிட்ட அந்த பேஷண்டோட உடம்புல வேக்சின் இன்ஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ அவங்க பாடிக்குள்ள வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம உடம்புக்கு ஒரு டிசீஸ் வந்திருக்கு, எந்த ஜெர்ம்னால டிசீஸ் வந்துச்சோ அந்த ஜெர்ம் கூட ஃபைட் பண்றது தான் ஆன்டிபாடி. These antibodies remain inside the body and protect from future invasion of the germs. இப்போ நம்ம உள்ள அனுப்புன அந்த ஆன்டிபாடி வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கும், ஃபியூச்சர்லயும் ஜெர்ம்ஸ் வராம இது தடுத்துட்டே இருக்கும். Therefore, vaccination is otherwise called as, இதை என்னன்னு சொல்றோம்னா immunization அப்படின்னு சொல்றோம். Example, MMR vaccine is given for preventing measles, mumps and rubella. அதாவது MMR, இப்ப நம்ம போலியோ போடுறோம்ல, அதே மாதிரி MMR அப்படின்னு ஒரு வேக்சின் இருக்கு. அந்த வேக்சின் வந்து போட்டோம்னா மீஸ்லஸ், அதாவது MMR அதோட இதுதான், மீஸ்லஸ், மம்ஸ், ருபெல்லா இந்த மாதிரியான டிசீசஸ் எல்லாமே வராம தடுக்கும் சொல்றாங்க. இன்னொன்னு வந்து BCG, Bacille Calmette Guerin vaccine is given for preventing tuberculosis, TB அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டியூபர்குலோசிஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற அந்த வேக்சின் பேர் என்ன சொல்றோம், BCG வேக்சின். ஸோ Bacille Calmette Guerin, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து வேக்சின்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மெடிசன்ஸ் ரிலேட்டடா பார்த்தோம். இப்போ இதுல அடுத்த டாபிக் என்ன போட்டிருந்தது, அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நேச்சுரல் ஃபர்டிலைசர். ஃபர்டிலைசர்னா என்னங்க, உரம்னு சொல்றோம்ல, ஸோ அதை தான் வந்து ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்றோம். ஸோ நேச்சுரல் ஃபர்டிலைசர்னா உரத்தை நேச்சுரலாகவே எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நேச்சுரல் ஃபர்டிலைசர்னா. ஃபர்டிலைசர் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம நேச்சுரலாகவே உரம் தயாரிப்போம்ல, ஸோ அது பற்றி தான் பார்க்க போகிறோம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் டீகம்போசர்ஸ் பிகாஸ் தே ஆக்ட் அப்பான் டீக்ரேடபிள் வேஸ்ட். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மேலே பார்த்தோம்லங்க, இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே டீகம்போசர்ஸாக யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது டீக்ரேடபிள் வேஸ்ட், அதாவது வேஸ்ட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், வேஸ்ட் ரெண்டு விதமா பிரிக்கலாம், டீக்ரேடபிள், நான் டீக்ரேடபிள் அப்படின்னு. அதாவது மக்கிறது மக்காதது அப்படின்னு பிரிப்போம், கரெக்டுங்களா. அதுல மக்கிறது அப்படின்னு இருக்கும்ல, ஸோ அந்த டீக்ரேடபிள் வேஸ்ட் மேல இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதை டீகம்போஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க. டியூரிங் த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் அப்போ நைட்ரேட்ஸ் and other inorganic nutrients are released into the soil, making the soil fertile. So இப்போ என்ன ஆகும், நைட்ரேட்ஸ் இருக்கட்டும் இல்ல மற்ற இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், அதாவது சாயிலுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே சாயிலுக்கு போயிடும். ஸோ அதனால என்ன ஆகும், சாயில் ஃபர்டைல் ஆகும்னு சொல்றாங்க. சாயில் ஃபர்டைல்னா என்னங்க, அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு சாயிலுக்கு தேவையான அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாம் சாயிலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. This compost is called, இதான் நேச்சுரல் ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்றோம், ஓகேங்களா. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணி நேச்சுரல் ஃபர்டிலைசரும் கொண்டு வரலாம். இங்க கீழே கொடுத்துருக்கிறது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் பயோ ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இங்க கொடுத்துருக்கிற ரைசோபியம், அசட்டோபாக்டர், அசோஸ்பைரலம், PSM, அசோலா, சயனோபாக்டீரியா, AM ஃபங்கி இது எல்லாமே பயோ ஃபர்டிலைசர்ஸ் தான், ஓகேங்களா. இப்போ அடுத்து நைட்ரஜன் பிக்சேஷன் பத்தி பார்க்க போறோம். ரைசோபியம் பாக்டீரியா, ஸோ பாக்டீரியால ஒரு டைப் தான் ரைசோபியம் அப்படிங்கிறதும். லிவிங் இன் த ரூட் நோடியூல்ஸ் ஆஃப் த லெக்யூமினஸ் பிளான்ட், ஸோ லெக்யூமினஸ் பிளான்டோட ரூட் நோடியூல் அந்த இடத்துல இருக்கிறது என்ரிச் த சாயில், சாயில வந்து இன்னும் நல்லா பலப்படுத்துது. பை ஃபிக்ஸிங் த அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன், அதாவது சுத்தி இருக்கிற நைட்ரஜன் எல்லாம் எடுத்து அதை வந்து நைட்ரேட்ஸா மாத்துது, which are essential for the growth of plant. அதாவது ஒரு பிளான்ட் நல்லா வளரணும் அப்படின்னா நைட்ரேட் தேவைப்படுது. இந்த ரைசோபியம் பாக்டீரியாங்கிறது எங்க இருக்கும்னா ரூட்ல இருக்கும், ரூட் நோடியூல்ஸ்ல இருக்கும். அதை என்ன பண்ணுது, அட்மாஸ்பியரிக், அதாவது சுத்தி இருக்கிற நைட்ரஜன் எல்லாம் எடுத்து நைட்ரேட்டா மாத்துது. அப்படி நைட்ரேட் கிடைச்சிருச்சுன்னா பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகுது, ஓகேங்களா. சம் ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா ஆர் லைக் சியானோபாக்டீரியா, nostoc can also fix nitrogen biologically. இந்த சயனோபாக்டீரியா இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்கா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, வெளியில இருக்கிற நைட்ரஜனை நைட்ரேட்டா மாத்தி பிளான்ட் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும், அதுதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்றோம், ஓகே. அடுத்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். மைக்ரோப்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடெக்ட் த கிராப்ஸ் ஃப்ரம் பெஸ்ட். அதாவது இப்போ அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், ஏதோ ஒன்று பிளான்ஸ் இருக்கு, கிராப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெஸ்ட் அப்படின்னா என்னங்க, புழு பூச்சிகள் இது கிட்ட இருந்தாலும் அந்த கிராப்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, செடி கொடிகள் மரங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு மைக்ரோப்ஸ் யூஸ் ஆகும். சம் ஆஃப் தெம் ஆர் கிவன் பிலோ. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேசில்லஸ் துரிஞ்சியென்சிஸ். ஸோ இதை வந்து பிடி காட்டன் அப்படின்னு சொல்லலாம். helps to control insects. So insects வராமல் இது தடுக்கும். Next trichoderma, இது வந்து fungi category குள்ள வருது. helps to protect roots and controls plant pathogens. So இது மெயினா என்ன, வேர், rootsனா என்ன சொல்லுவோம், வேர்னு சொல்லுவோமா. So root வந்து நல்லா protect பண்ணுது and controls plant pathogens. பேத்தஜென்ஸ் அப்படிங்கிறது என்னங்க, டிசீஸ் காஸ் பண்ண வர்றதுதான் பேத்தஜென்ஸ் சொல்லுவோம். ரூட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, அட் த சேம் டைம் அந்த மாதிரி காஸ் பண்ண வர்றத பிளான்ட் கிட்ட வராம கண்ட்ரோலும் பண்ணுது. நெக்ஸ்ட் பேக்யூலோ வைரஸஸ். ஸோ இந்த பேர்ல இருந்து இது வந்து ஒரு வைரஸ்ன்னு தெரியுது. அட்டாக் இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் ஆண்ட்ரோபோட்ஸ். ஓகேங்களா, இது வந்து இன்செக்ட்ஸையும் ஆண்ட்ரோபாட்ஸையும் அட்டாக் பண்ணுது. இதுதான் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. இதுதான் கீழே டயக்ராம்லையும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேவா, இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் இந்த கிராப்பில் வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, அதாவது யூரோப்பியன் கார்போரர் அப்படிங்கிற இது மூலமாக இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே பார்த்தோம்ல பேசிலஸ் துரிஞ்சியென்சிஸ், அதை வந்து நம்ம இந்த இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பெஸ்ட் வந்து இறந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதோட அக்ரிகல்ச்சருக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறதும் முடிஞ்சிருச்சு. அடுத்து இண்டஸ்ட்ரி பத்தி பார்க்கலாம். இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட். ஏரோபிக் மைக்ரோப்ஸ் ஆர் அலௌடு டு க்ரோ இன் த பிரைமரி எஃப்ளூயன்ட் டியூரிங் த செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் சீவேஜ் ட்ரீட்மெண்ட்னா என்னங்க, நம்ம வீட்டில இருந்து வேஸ்டா போற தண்ணியா இருக்கட்டும் அல்லது இண்டஸ்ட்ரியில இருந்து இது மாதிரி ஆல்ரெடி யூஸ் பண்ணி போனதை திருப்பியும் அதை சரி பண்ணி கண்டாமினேட் ஆனதெல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணி அதை செகண்டரி யூஸ்க்காக கொண்டு வர்றது தான் வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அதுல செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், அதோட செகண்டரி ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஏரோபிக் மைக்ரோப்ஸை அதுல வளர விடுவாங்களாம். ஓகேங்களா, ஸோ தீஸ் மைக்ரோப்ஸ் கன்சியூம் த மேஜர் பார்ட் ஆஃப் த ஆர்கானிக் மேட்டர் இந்த எஃப்லுவன்ட். ஸோ இப்போ இது அங்கே வளர விடுறனால இந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணிடுது, ஸோ அங்கே இருக்கிற மேஜராக இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் எல்லாத்தையும், ஆர்கானிக் மேட்டர்னா என்னங்க, இந்த வெஜிடபிள்ஸ் வேஸ்டாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, இலை இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாத்தையும் அது சாப்பிட்ருமா. எக்ஸாம்பிள் நைட்ரோபாக்டர். ஸோ இந்த நைட்ரோபாக்டர் தான் அவங்க மெயினாக யூஸ் பண்ணுற ஒரு பாக்டீரியாவாக இருக்கும். இந்த அன்ஏரோபிக் ட்ரீட்மெண்ட் ஆஃப் சீவேஜ். ஸோ மேலே வந்து ஏரோபிக்னு பார்த்தோம். ஸோ ஏரோபிக் அப்படின்னாலே இது பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அர்த்தம். இங்கே வந்து அன்ஏரோபிக்னு பார்க்குறோம். ஸோ ஆக்சிஜன் இல்லாத இடத்துல, ஸோ ஆக்சிஜன் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணுறோம்னா மெத்தனோபாக்டீரியம். ஸோ இங்கேயும் என்னது பாக்டீரியா யூஸ் பண்ணுறோம். அந்த பாக்டீரியா பேர் மெத்தனோபாக்டீரியம். ஓகேங்களா, ஸோ வேஸ்ட் வாட்டரை நம்ம சரி பண்ணி அதை செகண்டரி யூஸ்க்கு கொண்டு வர்றதுக்கும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வராங்க. அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ். ஸோ பயோகேஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபீசல் மேட்டர் அண்ட் பிளான்ட் வேஸ்ட் ஆர் ப்ரோக்கன் டவுன் பை அன்ஏரோபிக் பாக்டீரியா டு ப்ரொடியூஸ் மீத்தேன் பயோகேஸ் along with carbon dioxide and hydrogen. அதாவது பயோகேஸ் ஆன மீத்தேன், அது கூட கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், இது எல்லாத்தையுமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. எதுல இருந்து, ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபீக்கல் மேட்டர்ல இருந்தும் பிளான்ட் வேஸ்ட்ல இருந்தும். ஸோ இது எப்படி அப்படி மாத்துறாங்கன்னா இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து அன்ஏரோபிக் பாக்டீரியா மூலமா அதெல்லாம் பிரேக் பண்ணி அதை வந்து பயோகேஸா மாத்துறாங்க. ஸோ தீஸ் பாக்டீரியா ஆர் கால்ட் ஆஸ் மெத்தனோஜென்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த பாக்டீரியாவுக்கு தான் வந்து மெத்தனோஜென்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒன்றும் இல்லைங்க, அனிமல் வேஸ்ட்டு, ஹியூமன் வேஸ்ட்டு, பிளான்ட் வேஸ்ட் இது எல்லாத்தையும் எடுத்து அதில் வந்து பாக்டீரியா, என்ன பாக்டீரியா விடுறோம், மெத்தனோஜென்ஸ், இது மாதிரியான அன்ஏரோபிக் பாக்டீரியாவை விட்டு அதை வந்து கேஸாக மாற்றிடுறோம். ஓகேங்களா, அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வைன். alcoholic drinks are prepared by fermentation process using yeast. This already yeast fermentation process use agum. So alcoholic drinks in pakkumbodhu fermentation process moolama dhaan varudhu. So adukkaga main ah enna use agudhu, yeast use agudhu. Sugars present in grapes are fermented by using yeast. So grapes irukkalanga draachai palam. So andha draachaiila irukkira sugar ellame fermentation process ku pogudhu. Edha use pannina, yeast use panni. Beer is produced by the fermentation of sugars in rice and barley. So beer eppadi produce pandranga appadina, rice layum barley layum irukra sugar ferment pannina beer produce pandranga. So production of alcoholic and wine layum microorganisms oda use irukku. Adutha microorganisms in retting and tanning. So first retting na enna paakalam. Flax plants are tied in bundles and kept in water. Flax plant அப்படினா அது ஆளி விதை அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஓகேங்களா. சோ அந்த செடி என்ன பண்றோம்னா ஆர் டைட் இன் பண்டல்ஸ், அதாவது மொத்தமா எடுத்து அதை கெட்டிறோம் and kept in water, அத தண்ணில வெச்சறோம் கெட்டி. Bacteria loosen the supporting fibers of the stem by acting on the stem tissues. இந்த இடத்துல என்ன ஆகுது, இப்படி தண்ணிக்குள்ள போட்ட உடனே பாக்டீரியா அந்த பிளான்ட் மேல ஆக்ட் ஆகுமா, ஆக்ட் ஆகி அந்த ஸ்டெம்க்குள்ள இருக்கிற டிஷ்யூஸ்ல எல்லாம் ஆக்ட் ஆகி அதை அப்படியே லூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த பிளான்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ணி அதை ரொம்ப லேஸ் ஆக்குது அப்படின்னு சொல்றாங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ், இப்படி பண்றது தான் ரெட்டிங் அப்படின்னு சொல்றோம். லினன் த்ரெட் இஸ் மேட் ஃப்ரம் தீஸ் ஃபைபர்ஸ். இந்த மாதிரி ஃபைபர்ஸ்ல இருந்து லினன் த்ரெட், அதாவது இந்த ட்ரெஸ் ஸ்டிச் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க, லினன் கிளாத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த த்ரெட்டை தயாரிக்கிறக்காக இந்த ஃபைபர்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா சூடோமோனஸ் ஆர்கினோசா அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இது ரெட்டிங் ப்ராசஸ்க்கு. அடுத்து டேனிங் அப்படின்னு இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி என்ன, இன் டேனிங் இண்டஸ்ட்ரி பாக்டீரியா ஆக்ட் அப்பான் த ஸ்கின் ஆஃப் த அனிமல்ஸ் அண்ட் மேக்ஸ் இட் சாஃப்ட் அண்ட் தேர்ஃபோர் இட் பிகம்ஸ் பிளேயபிள். இந்த டேனிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அனிமல்ஸோட ஸ்கின்ஸை எடுக்கிறோம்ல, எடுத்துட்டு அதை வேற ஏதாவது ஒரு பொருளா மாத்துறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ப்ராசஸ் தான் டேனிங் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ டேனிங் இண்டஸ்ட்ரியில பாக்டீரியா ஆக்ட் அப்பான் த ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ பாக்டீரியா அந்த அனிமலோட ஸ்கின் மேல ஆக்ட் ஆகி அண்ட் மேக்ஸ் இட் சாஃப்ட், அதை சாஃப்ட் ஆகுது அண்ட் தேர்ஃபோர் இட் பிகம்ஸ் பிளேயபிள். ஸோ இப்போ அவங்க என்னவா வேணாலும் மாத்திக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. அடுத்து இன் டெய்லி லைஃப் அப்படிங்கிற டாப்பிக்கை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதில் கொடுத்துருக்குற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு பர்சனல் லிங்க்கும் இருக்கும், அந்த லிங்க்குக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். வேற ஏதாவது டாபிக் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய், ஹாப்பி லேர்னிங்.